விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் சரணடைந்தார் எனும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவின் கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சிவாஜிலிங்கம் கேள்வி இன்று முன்னெடுக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து போராட்டம் இன்று அமுல்படுத்தப்பட திட்டமிட்டிருந்த மின்வெட்டில் மாற்றம் தீவக பெண்களின் நிலை வருத்தம் அளிக்கின்றது விடுதலை புலிகளின் தலைவர் வேறுபள்ளைய பிரபாகரன் உயிருடன் சரணடைந்தார் என்று அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவின் கருத்துக்கு சரணடைந்தவர்களை கொலை செய்வதா உங்கள் போர் தர்மம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருக்கே கேள்வி எழுப்பியுள்ளார் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பிரபாகரனின் மரணத்திற்கு மரண சான்றிதழ் கூட இல்லை மரண விசாரணை நடத்தப்படவும் இல்லை டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படவும் இல்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் பிரபாகரன் கை துப்பாக்கியுடன் சரணடைந்ததாக சொல்கின்றனர் சரணடையும் யாரும் சரணடைவார்களா அதையும் விடுவோம் உங்களிடம் சரணடைந்தார் என்று தானே சொல்கின்றீர்கள் அப்போது ஏன் அவரை அடையாளம் காண்பிப்பதற்கு கருணா அம்மானையும் தயா மாஸ்டரையும் அழைத்தீர்கள் ஆகவே இதில் குழப்பம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் காலத்துக்கு காலம் அமைச்சர் டக்லஸாக இருந்தாலும் சரி சாரத் பொன்சேகாவாக இருந்தாலும் சரி பிரபாகரனின் கதையை இழுக்காமல் இருக்க மாட்டார்கள் எனவும் நான் நினைக்கின்றேன் டக்லஸின் கனவில் பிரபாகரன் தினமும் செல்வார் போல உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி யாழ்ப்பாடத்தில் இன்றும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாணம் மருதனார் மற்றும் சுன்னாகம் பகுதிகளில் இன்று காலை இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்துப் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய கையெழுத்து போராட்டத்தில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான ச சுகீர்தன் மற்றும் கே சயந்தன் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் எஸ் சுகீர்தன் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் அ ஜபனீசன் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் எஸ் பிரகாஷ் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டிலும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள சுழற்சி முறையிலான மின்வெட்டு நேரத்தை மாற்றியமைக்குமாறு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு ஆரம்பித்துள்ளது தற்போதைய காலப்பகுதியில் இடம்பெற்று வரும் கல்வி பொதுதராதர உயர்தர பரட்சிகள் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாய்க்கு தெரிவித்துள்ளார் அதன்படி பிற்பகல் நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரையிலான காலப்பகுதியில் இரண்டு மடத்தியாலும் சுழற்சி முறையிலான மேம்பட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜல் தீவக பகுதிகளில் சில இடங்களில் பெண்கள் சமூகத்துக்கு விரோதமான நடத்தைகளுக்கு தள்ளப்படுவது மிகவும் வருத்தம் அளிப்பதாக வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா ராஜா தெரிவித்துள்ளார் மேலும் அவ்வாறான பெண்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் தீவக பிரதேசத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை சாதாரண பகுதிகளோடு ஒப்பிடுகையில் கஷ்டமானது இருந்தாலும் சில தீவக பகுதிகளில் வாழும் பெண்கள் சமூகத்திற்கு ஒவ்வாத விடயங்களில் ஈடுபடுவது என கவனத்திற்கு வந்துள்ளது அவர்கள் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவதை சமூகத்திற்கான அவமதிப்பு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலக ஊடாக தீவக பகுதிகள் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்த நிலையில் அதிலும் பெண்களின் நிலை தொடர்பிலும் விவாரண தகவல்கள் வெளிவருவது வருத்தமளிக்கிறது ஆகவே சமூகத்திற்கு ஒவ்வாத செயற்பாடுகளில் ஈடுபடும் பெண்களுக்கு ஏற்ற தொழில்துறையை ஏற்படுத்துவதற்கு வடமாகாணத்தின் ஆளுநர் என்ற வகையில் எனது பொறுப்பை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சாட்சியங்கள் மறைக்கப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என நிதியமைச்சர் அலிசப்ரே தெரிவித்துள்ளார் குறைந்த விடயத்தை கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பிரதான சந்தேக நபர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள இருபத்தி ஆறு பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கருதப்படும் விடயங்கள் மாத்திரமே வெளிப்படுத்தப்படாமல் உள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் குறித்த விடயங்கள் தொடர்பில் விடயங்கள் வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னர் அது குறித்து ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவே அதனை வெளியிடுவதா இல்லையா என இறுதி தீர்மானத்தை ஜனாதிபதி கொட்டபாய ராஜபக்ஷவே மேற்கொள்வார் என நிதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் நாட்டின் நாளாந்த எரிபொருள் தொகை கணிசமாக அதிகரித்து உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது வாரத்திற்கு ஐயாயிரத்தி அஞ்சூறு மெட்ரிக் டன்களாக இருந்த டீசலின் தேவை தற்போது எட்டாயிரம் மெட்ரிக் டன்களாக அதிகரித்துள்ளதாக சுமித் விஜய் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் பெட்ரோலின் தேவை மூவாயிரம் மெட்ரிக் டன்னிலிருந்து நாலாயிரத்தி அஞ்சூறு மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது ஒரு பாரதூரமான நிலை என சுட்டிக்காட்டிய தலைவர் இந்நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதற்கிடையில் இந்த வாரம் ஐந்து எண்ணெய் கப்பல்கள் தீவை வந்தடைய திட்டமிட்டுள்ளது இந்த கப்பல்கள் வந்தால் இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருள் விநியோகம் செய்ய வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர்களுக்கு பருத்த துறை மீதவான் நீதிமன்ற பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது அதாவது கடந்த முப்பத்தி ஓராம் திகதி பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைந்து மீன்பிடித்த இருபத்தி ஓரு இந்திய மீனவர்களை பருத்தித்துறை மீனவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர் பருத்தித்துறை மீனவர்களிடம் இருந்து இந்திய மீனவர்களை மீட்ட கடற்படை அவர்களை கைது செய்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினார்கள் இந்நிலையில் இருபத்தி ஒரு மீனவர்களையும் விளக்கமறியலில் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டார் இந்நிலையில் குறைத்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது இருபத்தி ஒரு மீனவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதித்த நீதவான் அதனை பத்து ஆண்டுகளுக்கு ஒத்தி ஒத்திவைத்துள்ளார் வடமாகாண அரச துணைக்களங்களின் பங்குபற்றுதலுடனான நடமாடும் சேவை மேலும் குறித்த நடமாடும் சேவையினை வடமாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துல சேனவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் இச்சேவைகள் தொடர்பாகவும் பார்வையிட்டிருந்தார் குறித்த நடமாடும் சேவையானது காலை பத்து மணி தொடக்கம் மாலை மூன்று மணி வரை இடம்பெற உள்ளது இதேவேளை பொதுமக்கள் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெறும் நோக்குடன் அதிகளவில் கலந்து கொண்டதுடன் தங்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கான தீர்வினை பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசேனம் மற்றும் வடமாகாண அரசு திணைக்களங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் இருபத்தைந்து அரசு திணைக்களங்கள் குறித்த நடவாடும் சேவையின் ஊடாக தங்கள் சேவையினை பொதுமக்களுக்கு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியின் உதவிகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் காலம் நிறைவடைந்துள்ளதாகவும் அரசாங்கம் இனியும் அதன் உதவியை நம்பியிருக்க முடியாது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் எரிபொருள் நெருக்கடியானது எரிசக்தி நெருக்கடியாக அதிகரித்துள்ளது எனவும் இதனால் நாட்டின் வங்கி முறைமையின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறைந்த நிதி நெருக்கடியை உள்நாட்டு செயற்பாட்டின் மூலமோ அல்லது வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வந்து ஹோட்டல்களில் தங்குவதற்கு பணம் செலவழிப்பதன் மூலமாகவோ தீர்க்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்தின் விதிகளுக்கு பொதுமக்கள் உடன்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுவதாக அரசாங்கம் தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டதற்கு சர்வதேச நாணய நிதியம் எப்போதாவது அத்தகைய சட்டங்களை விதித்துள்ளது என்பதை நிரூபித்துக் காட்ட முடியுமா என்று அரசாங்கத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ சில்வா சவால் விடுத்துள்ளார் முகக்கவசம் அணிய வேண்டிய மட்டத்திலேயே இலங்கையினும் உள்ளதாக சுகாதார சோதைகள் படிப்பாளர் வைத்தியர் அசேல தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் அறுபது முதல் எழுபது வயதிற்கு இடைப்பட்ட அறுபத்தைந்து சதவீதமானவர்கள் எந்தவொரு கோவிட் தடுப்பூசியினையும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் நாட்டில் தற்போது நாற்பது சதவீதமானவர்களுக்கே செயலூக்கி செலுத்தப்பட்டுள்ளது அது எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதத்தினை அடையும் போது சில தளர்வுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே உரிய வகையில் முகக்கவசம் உள்ளிட்ட சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு பொதுமக்களிடம் கோருவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஆசிரியலர் குணவர்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் நேற்றைய நாளில் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு பேருக்கு பைசர் செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் நேற்றைய தினம் எழுநூற்றி எழுபத்தொன்பது பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும் எழுநூற்றி ஒன்பது பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு சைனோபாம் முதலாம் தடுப்பூசியும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது